பிரேஸ் லார்ட், ஹெவன் டிவி வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைக்கி ஏசப்பா சிலுவையில் பேசின 7 வார்த்தைகள் முதல் வார்த்தையை நம்ம பார்க்கலாம். லூக்கா 23 அதிகாரம் 34 வசனத்தில் ஏசப்பா அப்படி சொல்லியிருக்காங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கள், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தேவன் எல்லாரையும் மன்னிக்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். ஏசப்பாவோட முதன்மையான கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா மன்னிக்கிறது. இந்த இடத்துல தேவன் மன்னிக்கிறது யாருக்கோ யாரோ செஞ்ச தவறை மன்னிக்கலை, அவருக்கு விரோதமாக இழைச்சிருக்கவங்கள ஏசப்பா மன்னிக்கிறாங்க. விரோதமாக இழைச்சவங்க ஏதோ சின்ன தப்பு செய்யலை. இந்த இடத்துல ஏசப்பா மன்னிக்கிறது யாரோ யாருக்கோ செஞ்ச தவறுகள் இல்லை, அவருக்கு விரோதமாக இழைச்சிருக்கவங்கள ஏசப்பா மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிக்கிறாங்க. அவருக்கு விரோதமாக இழைச்சவங்க சும்மா அவரை நார்மலாக ஏதோ ஒரு சின்ன தவறு செய்யலை, அவரோட உயிரையே எடுக்கணும் அப்படின்னு நிற்கிறவங்கள அந்த இடத்துல ஏசப்பா மன்னிக்கிறாங்க. இந்த இடத்துல ஏசப்பா வந்து மன்னிக்காமல், ஓகே நீ இந்த தப்பு செஞ்ச ஸோ இந்த அளவுக்கு உனக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு ஒரு தண்டனையை கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் செய்கிற பாவங்களுக்கு தண்டனைகளை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஏசப்பாவோட அன்பு நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இந்த இடத்துல இவ்வளோ தவறு, அவரோட உயிரையே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை கூட ஏசப்பா மன்னிக்கிறதுல அவர் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. அதுபோல் நம்மளும் மற்றவங்கள மன்னிக்கணும். வேதத்தில் ஒரு இடத்துல ஒரு ராஜா கிட்ட ஒருத்தன் 10,000 தாளந்துகள் கடன்படுறான். அப்போ அந்த ராஜா அவனை பார்த்து, உன்னோட தாளந்துகள் உன்னோட கடனை வந்து நீ எனக்கு திருப்பி செலுத்தணும் அப்படின்னு கேட்கும்போது, அவன் இன்னும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எப்படியாச்சும் செலுத்துறேன் அப்படின்னு சொன்னதும் ராஜா யோசிச்சுட்டு, சரி போ உனக்கு நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் வெளியே வந்ததும் அவனுக்கு ஒரு 100 வெள்ளிக்காசை வந்து கடன்பட்டு இருக்கவனை பார்த்து அவன் கழுத்தை பிடிச்சி, நீ இப்போவே எனக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் காலில் கூட விழுறேன், என்னை விட்டுருங்க, நான் திருப்பி எப்படியாவது உங்களுக்கு நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் திருப்பி எப்படியாவது செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த இடத்துல அவன் இல்லவே இல்லை, நீ இப்போவே எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை ஜெயிலையும் போட்டு விடுறான். அப்போ அந்த இடத்துல இவனை சுற்றி இருக்கவங்கெல்லாம் அவனை பார்த்துட்டு உடனே ராஜா கிட்டே போய் சொல்கிறாங்க, ராஜா நீங்கள் அவனுக்கு வந்து 10,000 தாளந்துகளை மன்னிச்சிங்க, ஆனால் அவன் வந்து ஒரு 100, ஆஃப்டர் ஆல் ஒரு 100 சில்வர் காயின்ஸ் வந்து அவனால் மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த ராஜா இவனை கூப்பிட்டு, நீ மன்னிக்கல, நான் உனக்கு மன்னிச்சேன், நீ மன்னிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ராஜா வந்து அவனை அங்கே கூப்பிட்டு, நான் உனக்கு மன்னிச்சேன், நீ ஏன் மன்னிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் சிறையில் போட்டுடுறாங்க. நீ என்னெல்லாம் எனக்கு கட்டணுமோ அது அவ்வளோத்தையும் நீ எனக்கு திருப்பி கட்டணும், நான் உனக்கு மன்னிச்சது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஒருத்தருக்கு மன்னிக்காமல் இருக்கும் போது வேதத்தின்படி நம்மளுக்கு என்னெல்லாம் தேவன் மன்னிச்சாங்களோ அது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ கொலோசியரில் 3:13 வசனத்தில் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பது போல் ஒருவருக்கு ஒருவர் நீங்களும் மன்னிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்மளும் கண்டிப்பாக மன்னிக்க வேண்டியதாக இருக்குது. பேதுரு கூட தேவன்கிட்ட கேட்கும் போது தேவன் சொல்கிறாரு, உனக்கு வந்து உன் சகோதரன் வந்து ஒரு பாவம் செஞ்சால் நீ 70 முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜஸ்ட் ஒரு 70 முறை அப்படின்ட்டு இல்லாமல் ஃபார் எவர் என்ன நடந்தாலும் நீ மன்னிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ பைபிளில் ஒருத்தர் மன்னிக்கலை அப்படின்னா தேவன் மன்னிக்க மாட்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ரியல் லைஃப்லேயும் ஒருத்தன் மன்னிக்கலை அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாமா. டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆப்பிரிக்கா கண்டத்தில் பாஸ்டராக இருக்காங்க, அவங்க ஒரு சர்ச் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல டேனியல் பாஸ்டர் வந்து ஒரு நாள் ஃபேமிலியில் ஒரு சின்ன சண்டை வந்துடுது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. அப்போது அவங்க ஒய்ஃபும் இவரும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து கோவத்தில் இவரை அரைஞ்சிடுறாங்க. என்னடா நம்மளே கோவப்படாமல் இவ்வளோ சைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கோம், அரைஞ்சிட்டாலே அப்படின்ற கோவத்தில் அவர் உடனே கார் சாவியெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. போகிற வேகத்தில் சரியாக கவனிக்காமல் ஒரு இடத்துல இடித்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அப்போ அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆனதும் ஆம்புலன்ஸ்லாம் வந்துட்டு இவங்க ஒய்ஃப்லாம் வந்துடுறாங்க, இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் இந்த அங்கிள் வந்து எல்லாமே சொல்கிறாங்க, சர்ச்சில் அடுத்து யார் பாஸ்டராக வைக்கணும், சர்ச்சோட கணக்கு வழக்கு, பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்ருக்கும் போது இந்த ஆண்டி கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, சாரி நான் தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த அங்கிளுக்கு இன்னும் கோவம் போகாததுனால இல்லை மன்னிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. ஸோ போகிற வழியில் ஃபுல்லாக மன்னிப்பு கேட்டுகிட்டே போகிறாரு. இந்த அங்கிள் வந்து தேவன்கிட்ட கேட்டுகிட்டே போகிறாரு, அவர் என்னெல்லாம் பாவம் அவருக்கு ஞாபகம் வருதோ எல்லா பாவத்தையும் சொல்லி சொல்லி, ஏசப்பா எனக்கு இதை மன்னிச்சிருங்க அதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே போகிறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்போ அங்கேருந்து அவங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. வாசலில் போனால் வெளியவே நிற்க சொல்லிட்டாங்க, இவரை உள்ளே விடலை. இவருக்கு என்னடா நம்ம எல்லாம் மன்னிப்புலாம் வேறு கேட்டிருக்கோம், கண்டிப்பாக நம்ம போயிடலாம், எப்படி நம்ம வேறு பாஸ்டராக வேறு இருந்தோம், கண்டிப்பாக நம்ம எப்படியா சொல்ல போயிடலாம் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நிற்கிறாங்க. உள்ளேருந்து ஒரு சவுண்ட் வருது, உன்னோட பாவங்கள் எதுவுமே மன்னிக்கப்படலன்ட்டு. அப்போ இவர் சொல்கிறார், அது இப்படி நான் வரும்போது கூட லாஸ்ட் மினிட்ல கூட நான் எல்லா பாவத்தையும் அறிக்கை பண்ணி கேட்டேனே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி கேட்ட, ஆனால் உன்கிட்ட ஒருத்தவங்க மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது நீ அதுக்கு
இவருக்கு மன்னிப்பு கொடுக்கவே இல்லை, அதனால நீ நரகத்துக்கு தான் போகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ இவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, ஐயோ நரகமா அப்படின்ட்டு. கடைசியில் ஏசப்பா அவருக்கு ஒரு சான்ஸ் திருப்பி கொடுத்து 3 நாளில் திருப்பி அவரை உயிரோடு எழுப்புறாங்க. அப்போ ஃபஸ்ட் அவர் வந்ததும் கேட்குறாரு, ஏன் ஃபைல்ஸ் எங்கே, என் ஃபைல்ஸ் எங்கே, என் பாவத்தெல்லாம் எழுதி வச்சிருக்க ஃபைல்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அதை தான் அவருக்கு மன்னிக்கலன்னு சொன்னாங்களாம். ஸோ உடனே இங்கே வந்த உடனே அவர் ஒய்ஃப்ட்ட, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், வேதத்தில் மட்டும் இல்லை, நிஜமான லைஃப்லேயும் ஒருத்தவங்களுக்கு நம்ம மன்னிக்கலை அப்படின்னா தேவன் நமக்கு மன்னித்த எல்லாவற்றையும் திருப்பி கணக்கில் எடுக்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயம் இல்லை. ஸோ நம்மளும் இந்த நாளில் தேவன் எல்லாத்தையும் நமக்கு மன்னித்தது போல் நம்மளும் எல்லாருக்கும் மன்னிக்கலாம். தேவனுக்கு நடந்தது போல் நமக்கு நடந்திருக்காது. தேவன் மன்னித்தது ரொம்ப பெரிய விஷயம். அவரை சுற்றி எல்லாரும் செஞ்சது அவ்வளோ கொடுமையான விஷயங்களை செஞ்சாங்க, ஆனால் அவர்களே தேவனால் மன்னிக்க முடிஞ்சது. ஸோ நமக்கு அந்த அளவுக்குலாம் யாரும் பெரிய குற்றங்கள்லாம் நம்மளுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு செஞ்ச அந்த சின்ன சின்ன குற்றங்களையும் சின்ன சின்ன தவறுகளையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த நாளில் நம்ம கொஞ்சம் தியானிச்சு அவர்கள் எல்லாரையும் நம்ம மன்னிச்சிடலாம். தேங்க்யூ.